அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தோன்ஸ் வேலை எப்படி மரக்குறி ரெட்டி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து கிழங்கு ரொட்டியான்னு சொல்லிவிடும். இதுக்கு முதல்ல நான் 500 கிராம் போல் உள்ள கிழங்கு எடுத்து அதை தோலோடு நல்லா கழுவி போட்டு வெட்டாக வெட்டினான். அதை வெட்டி போட்டு நாங்கள் வந்து இதை 1 லிட்டர் போல் தண்ணியில், அதாவது உள்ள கிழங்கு மூடுற அளவுக்கு தண்ணி விட்டு அதில் கொதிக்க விட போகிறோம், வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1/4 மேசக்கரண்டி போல் கல்லுப்பு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் போட்டு கொதிக்க விடுங்கோ, அதாவது வேக வையுங்கோ. அது வேக விடுற நேரத்தில் நாங்கள் மாவை முதல்ல செய்வோம். அதுக்கு வந்து நான் 250 கிராம் போல் கோதுமை மாவு எடுத்தேன், அதை அரிச்சு தான் எடுத்தேன். அதோட 1/2 மேசக்கரண்டி போல் உப்பும் 1 மேசக்கரண்டி போல் மாஜரினும் போட்டேன். அதாவது மாஜரின் வந்து நல்லா மெல்ட் ஆகி இப்படி இருக்கணும். அதை போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசையுங்கோ. ஃபஸ்ட்டாக வீடியோவில் வந்து நான் இந்த உப்பு போடுற அளவும் சரி காரமும் சரி எந்த தேவைக்கேற்ப தான் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து அதை உங்களோட சுவைக்கேற்ப மாற்றி அளந்து போடுங்க. இது நல்லா குழைச்ச பிறகு நாங்கள் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைவோம். அதுக்கு வந்து நான் வந்து இதுக்கு மொத்தமாக வந்து 125 மில்லிலிட்டர் தண்ணி பாவிச்சிருக்கிறேன். ஆனால் சிலவேல வந்து உங்களோட மாவு கோதுமமான பசத்தன்மைக்கேற்ப தண்ணியின் அளவு வந்து கூடும் குறையும். அதனால் முதலே மொத்தமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி பிசைஞ்சிடுங்க. அதாவது கையில் ஒட்டாத அளவுக்கு நல்ல சாஃப்டாக வர்ற அளவுக்கு வரணும். அதை நாங்கள் நல்லா பிசைஞ்செடுத்துட்டு நாங்கள் திருப்ப ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு போட்டில் வச்சு நல்லா பிசைவோம். பிசைச்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா நல்ல மென்மையாக, அதாவது நல்ல சாஃப்டாக வரணும். அதை வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வைப்போம். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள கிழங்கு வந்து வேகி வந்துட்டுது. எப்படி வேகிறேன்னு பார்க்குறேன்னா, நீங்கள் ஒரு முள்ளுக்கரண்டியை விட்டு பார்த்தீங்கன்னா குத்துப்படணும், இப்படி லேசாக போகணும். அதை வந்து தண்ணி ஒன்றும் இல்லாமல் வந்து நாங்கள் வடிச்செடுப்போம். வடிச்செடுத்து வந்து நல்லா ஆறின பிறகு நீங்கள் வந்து தோலோறியுங்கோ. இப்போ நாங்கள் இதுக்கான கறியை செய்ய தொடங்குவோம். அதுக்கு வந்து நான் முதல்ல 1/2 மேசக்கரண்டி போல் மாஜரின் தான் பாவிச்சேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து எந்த விதமான எண்ணெயும் பாவிக்கலாம். மாஜரின் கொஞ்சம் முருகினோன்னே அதில் வந்து 1/4 கரண்டி போல் கடுகு போட்டேன். கடுகு கொஞ்சம் வடித்த பிறகு 1/4 கரண்டி போல் பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து வெங்காயம் போட்டேன். நான் வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டிட்டு அதை போட்டிருக்கிறேன். அது போட்ட பிறகு 2 லீக்ஸ் வந்து அந்த வெள்ளை தண்டு தான் போட்டேன். அந்த பச்சையில் போடையில் அதை சின்ன சின்னனா நல்லா மெல்லிசாக வெட்டி போட்டு போடுங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கறிமிளகாய் இல்லாட்டிக்கு பட்டாணி எதுவும் போடலாம். உங்களுக்கு விருப்பமான மரக்கறியில் ஆட் பண்ணலாம். முழு பல்லு பூண்டு வந்து இடித்து போட்டிருக்கிறேன். பிறகு வந்து இதுக்கு 1/4 கரண்டி போல் உப்பு போட்டிருக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே உள்ள கிழங்குக்கு தாராளமாக உப்பு போட்டிருக்கிறனால இதுக்கு கொஞ்சம் பார்த்து போடுங்க. நல்லா ஒருக்க கிளறி விட்டுட்டு இந்த வெங்காயத்தின்டையும் லீக்ஸின்டையும் வந்து தண்ணி தன்மை போகிற அளவுக்கு, அதாவது வெங்காயம் ப்ரௌன் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரும் மட்டும் நல்லா தாளித்து எடுப்போம். இதுக்கு நான் வந்து 1/4 கரண்டி போல் கறித்தூள் போட்டிருக்கிறேன். மிளகாய்த்தூள் நீங்கள் உங்களோட காரத்துக்கேற்ப போடலாம். மிளகாய்த்தூளுன்னு பச்சை வாடை போக மட்டும் இருக்கா நல்லா கிளறி விட்டுட்டு அதில் வந்து நாங்கள் பிறகு உள்ளக்கிழங்கு போடுவோம். உள்ளக்கிழங்கு போட்டு கிளறியக்குள்ளேயே நாங்கள் நல்லா மசித்து அந்த வரட்டி எடுக்கிற அளவுக்கு வரணும். அதாவது அந்த தண்ணித்தன்மை ஒன்றும் இல்லாத அளவுக்கு மசித்து மசித்து வரட்டி எடுங்கோ. பச்சையுமே உள்ளக்கிழங்கு போட்டோன்னு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த நேரம் கொஞ்சம் எண்ணெய் விடுங்கோ. எனக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி வரையில் நல்லா உள்ளக்கிழங்கு மசித்து அந்த தண்ணித்தன்மை இல்லாமல் போனோன்னு கடைசியாக நாங்கள் கொஞ்சம் சோஸ் விட்டு இறக்குவோம். இதுக்கு நான் சில்லி சோஸ் விட்டுருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த வகையான சோஸும் விடலாம். இதோட கறி ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் வந்து மாவை வந்து சம உருண்டைகளாக பிடித்து வைப்போம். எனக்கு வந்து ஒரு எலுமிச்சம் பழ அளவு உருண்டைகளாக பிடிச்சேன்னா அதில் வந்து 10 உருண்டை வந்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு மாவை நல்லா கையால் அழுத்தி உருட்டி எடுங்கோ. அப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு அழுத்தி எடுத்து உருண்டைகளாக முதலே செய்து வைப்போம். அதுக்கு பிறகு வந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் மாவை வந்து தட்டில் போட்டு அந்த மாவில் அந்த உருண்டையை பிரட்டி எடுப்போம். என்னென்னா தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வட்டமாக வர்ற அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுங்கோ. மெல்லிசாக எடுக்கணும் வேணுண்டா எல்லாட்டிக்கும் உங்களுக்கு அந்த மரக்கிற ரொட்டி வந்து சரியான மாத்தன்மை மாதிரி இருக்கும். உள்ளுக்கு நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் செய்த அந்த மரக்கறி கலவையை வைப்போம். இந்த உங்களோட ரொட்டின்னு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வையுங்கோ. இதுக்கு வந்து நான் 1 மேசக்கரண்டி அந்த மரக்கறி கலவையை வச்சுட்டு வந்து அதை நான் முக்கோண ஷேப்புக்கு அமர்த்தி மடித்து வச்சேன். அப்போ தான் அந்த முக்கோண ஷேப்புக்கு நாங்கள் அந்த மரக்கறி ரொட்டி எடுக்க முடியும். அதை நல்லா முக்கோணமாக்கிட்டு வந்து நாங்கள் இப்போது அந்த ரொட்டியை வந்து முக்கோணமாக மடிப்போம். இப்படி முக்கோணமாக மடிக்கிறதுக்குள்ள வந்து அந்த எந்த பக்கத்தை மடிக்கிறோமோ அதை நல்லா இழுத்து மடியுங்கோ. மடிச்சுட்டு வந்து
நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் அந்த பக்கங்கள் வந்து பிரியாமல் இருக்கும். இப்படி நல்லா அமர்த்தி விட்டுட்டு வந்து ஒவ்வொரு பக்கமும் இழுத்து இழுத்து மடியுங்க. மடிச்சுட்டு வந்து அந்த கடைசி பக்கத்தை மடிக்கைகள் வந்து கொஞ்சம் அமர்த்தி போட்டு அந்த நுனியில் நல்லா அமர்த்தி விடுங்க. என்னென்னா இல்லாட்டிகள் கொஞ்சம் தடிப்பமாக வரும். இப்படி நல்லா ஒட்ட ஒட்ட அமர்த்தி விட்டுட்டு மடிச்சிங்கன்னா சரி. எல்லா ரொட்டியும் மடித்து போட்டு வந்து கொஞ்சம் அமர்த்தி ஷேப்பாக அந்த முக்கோணத்துக்கு எடுங்க. கொஞ்சம் மாறுபட்டிருந்த முக்கோண ஷேப். பிறகு ஒரு தவாவோ ஒரு தாட்சியோ வச்சுட்டு வந்து அது நல்லா சூடு வரின பிறகு அதில் நான் தேங்காய் எண்ணெய் விட்டேன்னா ஒரு உங்களுக்கு அந்த ரொட்டி போடுற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து ரொட்டியை நாங்கள் மெல்லிய நெருப்பில் போட்டு பொறிச்செடுப்போம். ரொட்டியை வந்து இப்படி லைட் ப்ரௌன் ஆனோடனே மெல்லிய அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் சரியானோடனே நாங்கள் வந்து இப்போ அந்த விளிம்புகளை வந்து பொறிச்செடுக்கணும். அதுக்கு வந்து இப்படி தட்டால் இப்படி அமர்த்தி வைக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அந்த இடுக்கியாலையும் பிடிச்சி எடுக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அதை பாவீங்க. இப்படி ஒவ்வொரு பக்கமாக பிடிச்சி பிடிச்சி மாற்றணும். கல்லை வந்து காய விடாமல் அப்பப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டு விட்டு ரொட்டியில் பொறிச்செடுங்க. எல்லா பக்கமும் வந்து லைட் ப்ரௌனாக வந்துச்சுன்னா வேகி உங்களோட ரொட்டி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு சொல்லுங்கோ. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.